ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய பூ வகைகள், நாம் விரும்பி பார்த்து பார்த்து வளர்க்கக்கூடிய வகைகள் நிறைய இருக்குது. இந்த பூவை பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா இதோட கலர் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். தோட்டத்தில் பூத்திருந்தா ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் படுறது இந்த பூவாக தான் இருக்கும். வாங்க இதோட வளர்ப்பை பார்க்கலாம். சாதாரண மண் கலவையில் இந்த அளவிலான தொட்டியில், சின்ன தொட்டியே போதும், சாதாரண மண் கலவை எந்த வித மண்ணாக இருந்தாலும் இந்த செடி வந்துருங்க. இதுக்கு பெரிய பராமரிப்பு எதுவும் இல்லை. இந்த பூவின் பெயர் டித்தோனியா. டித்தோனியான்னு புதுவிதமான ஒரு பெயரோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக கண்ணை கவரும் வகையில் இந்த பூ பூத்துருங்க. ஈஸியாக வளர்ந்துடும். கணுவுக்கு கணு கிளைகள் வந்து மொட்டுக்கள் வச்சிரும். அதிக உரங்கள் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மாதம் ஒரு முறை ஏதாவது ஒரு உரம் கொடுத்தால் போதும். அப்படி நீங்கள் கொடுக்கலைன்னா கூட இந்த செடி சாதாரணமாக வளர்ந்து நல்லாவே பூத்துரும். எந்த வித அதிக பராமரிப்பு எதுவும் தேவையில்லை. பூச்சி தாக்குதலும் மிக மிக குறைவு. செடி வளரும் பொழுது மட்டும் நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வளர்த்து கொஞ்சம் கொண்டு வந்துட்டோன்னா ஒரு அடி உயரத்தில் வளர்ந்து நிறைய பக்க கிளைகள் வந்து நமக்கு பூக்கள் பூத்துரும். இந்த பூ பூத்து ஒரு வாரம் வரைக்கும் வாடாதுங்க. அடுத்தடுத்த மொட்டுக்கள் தொடர்ந்து பூக்கும். இப்படி செடி நிறைய பூக்கள் இருக்கும் பொழுது பார்க்குறதுக்கு உங்கள் தோட்டமே மிக அழகாகிடும். பெரிய பூவாக இருந்தால் பாருங்கள் எத்தனை பெட்டல்ஸ் இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பூவுடைய கலரும் அமைப்பும், நீளமான தண்டும், இலைகளின் அழகே தனிங்க. அதைவிட மொட்டுக்களின் அழகு மிக ரம்யமாக இருக்கும். இப்படி இந்த செடி முழுவதுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இலையின் அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். உங்களுக்கு எந்தவித தொட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வைக்கலாம். ரொம்ப பெரிய தொட்டியில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. 9x9, 9x12 இப்படிப்பட்ட ஒரு தொட்டிகளில் நீங்கள் வச்சா போதும். ரொம்ப பெரிய இலைகள் இருந்தால் நீங்கள் கட் பண்ணிடலாம், அதனுடைய வளர்ச்சிக்கு உதவும். இப்படி பூக்கிற பூக்கள் ஒரு வாரத்துக்கு பிறகு அதனுடைய இதழ்கள் கொட்ட ஆரம்பிக்கும். இதழ்கள் கொட்டினாலும் அந்த இதழ்கள் இருந்த பகுதி அப்படியே இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதில் தான் நமக்கு சீட் ஃபார்ம் ஆகும். இப்படி இருக்கக்கூடிய இந்த பகுதியானது ஒரு 15 நாட்களுக்கு பிறகு நல்ல ஒரு தேர்ந்த விதைகளாக இருக்கும். அந்த விதைகளை நாம் எடுத்து மீண்டும் மீண்டும் போட்டு புதிய செடிகளை உருவாக்கி இந்த செடி நம்மக்கிட்ட இருந்து நம்ம தோட்டத்தை விட்டு போகாமல் தொடர்ந்து உருவாக்கி நம்மக்கிட்ட வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இந்த பூக்களால் பட்டாம்பூச்சிகளும் தேனீக்களும் வரும்பொழுது நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய காய்கறி செடிகளுக்கு மகரந்த சேர்க்கைக்கான வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த தொட்டியில் வடிகால் வசதி நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்படிப்பட்ட பூ வகைகளை வளர்க்குற நாம வடிகால் வசதி நல்லா இருக்கக்கூடிய ஒரு தொட்டியை தான் நாம் தேர்ந்தெடுக்கணும். அதனால் இதனுடைய வேர்கள் பாதிப்படையாமல் இருக்கும். சரியான வடிகால் வசதி இருக்கும் பொழுது தண்ணீர் தேங்காது. சகதியாக தேங்கி நிற்கிற தண்ணியால் வேருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் நல்ல வடிகால் வசதியுடைய தொட்டியை நாம் தேர்ந்தெடுத்துக்கணும். சிறிய தொட்டியாக இருந்தாலே நல்லா வளர்ந்துடும். இப்போ நீங்கள் பார்க்குற உயரமே வளர்ந்து நிறைய பூக்கள் கிடைக்கும். பெரிய தொட்டியில் வச்சிட்டிங்கன்னா செடி உயரமும் அகலமும் அதிகமாக வந்து நூற்றுக்கணக்கான பூக்களை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கெமிக்கல் உரம் கொடுக்கறதா இருந்தால் குறைவாக கொடுங்க. இப்போ நாம் சீட் பாட் காஞ்ச அந்த பகுதியை பார்க்குறோம். எந்தளவிற்கு நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். இப்படி காய்ந்த பகுதியிலிருந்து விதைகளை நாம் எடுத்தோன்னா தனித்தனியாக பிரித்தெடுத்து பார்க்கும் பொழுது விதைகள் இப்படி இருக்குங்க. இந்த விதைகளை நாம் மீண்டும் விதைத்து நாற்றுக்கள் எடுத்து புதிய செடிகளை நாம் உருவாக்கிக்கலாம். நாற்றிலிருந்து கொஞ்சம் வளர்ற வரைக்கும் தான் நாம் பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் நல்ல தானாகவே வளர்ந்துடும். ஆனால் வளர்ந்த செடிக்கு கொஞ்சம்
சப்போர்ட் கொடுத்து கம்பி ஏதாவது கொடுத்து கட்டிடலாம். இல்லைனா புவின் வெயிட் தாங்காமல் கிளைகள் சாய ஆரம்பிக்கும். இந்த செடியின் தண்டுகளும் இலைகளும் பூக்களும் மிக மிக மென்மையானதுங்க. அதனால் அடிக்கடி எந்த உரமும் கொடுத்துடாதீங்க. மாதம் ஒரு முறை கொடுத்தால் போதும், குறைவாக கொடுத்தால் போதும். மண்புழு உரம் சிறந்த உரமாக இருக்கும். மற்ற உரங்களையும் பயன்படுத்தலாம், ஆனால் குறைவாக பயன்படுத்துங்க. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியான பெரிய இலைகள் இருந்தால் எடுத்துருங்க. அப்போ தான் செடியினுடைய வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும். வருடம் முழுவதும் பூக்கக்கூடிய பூவாக இது இருக்குது. ஆனால் அதிக மழை காலத்தில் மட்டும் இந்த பூக்கள் குறைவாக இருக்கும். ஆனால் வெயில் காலத்தில் நல்லாவே பூத்துருங்க, நிறைய பூக்கும். மழை காலத்தில் மட்டும் குறைவாக பூக்கும். மற்றபடி வருடம் முழுவதும் பூக்கக்கூடிய அழகான பூ இந்த டித்தோனியா. நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த டித்தோனியாவை முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமையை போற்றுவோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி.